நடிகை வனிதா விஜயகுமார் தனது எக்ஸ் பக்கத்தில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் விமர்சனத்தை முடித்துவிட்டு தனது காரை எடுக்க சென்ற போது அங்கு வந்து மர்ம நபர் ரெட் கார்டு கொடுக்கிறீங்களா என்று கேட்டு தன்னை கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து ஓடியதாக கூறியிருந்தார். அதோடு அந்த மர்ம நபரின் சிரிப்பு தன் காதுகளில் இன்னும் ஒழித்துக் கொண்டிருப்பதாகவும் வனிதா கூறி தாக்கப்பட்ட போட்டோவையும் பதிவிட்டிருந்தார். இதனால் வனிதாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர். இருப்பினும் சிலர் வனிதா இது பற்றி போலீசில் புகார் கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்றும் கேட்டு வருகின்றனர். இந்நிலையில் வனிதா ஒரு பேட்டி அளித்துள்ளார். அதில் பிக்பாஸ் வீட்டிற்குள் இருக்கும் தன்னுடைய மகளான ஜோவிகாவுக்கு எனக்கு ஏதோ ஆச்சு என்று தெரிஞ்சிருச்சு போல, அதான் அவன் வீட்டுக்குள்ள ரொம்ப சோகமா இருக்கிறா, என்னை யாரோ அடிச்சிட்டாங்க என்று உண்மை மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பார். அதோடு மறைந்து நின்று தாக்கியதால் யார் அடித்தது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.